வந்து ஆஃப்டர்நூன் கோலா ஒரு என்ன பண்ணியிருந்தேன், கொஞ்சம் பீசஸ் மிகுந்து போனதுனால ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு செம்ம ஐடியா மாட்டிச்சு. சப்போஸ் நீங்க கோலாவுண்டை எப்படி பண்ணும், அதுவும் சிக்கன் வச்சு எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், ப்ளீஸ் செக் இட் அவுட். இந்த கோலா உருண்டைய நல்லா பீஸ் பீஸா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பீஸா பேஸ் வந்து ஒரு 2 பீஸ் 20 ரூபீஸ் தான், எல்லா இடத்துலயும் கிடைக்கும். அண்ட் இதை வீட்லயும் செய்யலாம். உங்களுக்கு எப்படி செய்யணும்னு கேட்டீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் ரெசிபி ஷேர் பண்றேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். தேவையான அளவு டொமேட்டோ சாஸ் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நான் மயோனீஸும் போட்டுக்கிட்டேன், ஏன்னா கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் வீட்டில் எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஆனியன் அண்ட் கார்ன் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து கோலா உருண்டை பீசஸ்லாம் போட்டுட்டு அண்ட் நிறைய சீஸ் மேலே போட்டு முடிச்சாச்சு. எந்த சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம், மொசரல்லா ஆர் எனி பிளெயின் சீஸ் யூஸ் பண்ணலாம். நான் இந்த பீஸாவை ஓடிஜி அவனில் பண்ணேன். இதை நீங்கள் பேனில் கூட பண்ணலாம். உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அண்ட் இந்த டெம்பரேச்சர் சென்டிக்ஸ் வச்சு நான் இந்த பீஸாவை பண்ணி முடிச்சுட்டேன். 10 மினிட்ஸ்லேயே டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு ஒரு கோலா உருண்டை பீஸா. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.